வாழ்க வளமுடன். சிவாய நமவும். நான் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயபிரகாசன் பேசுகிறேன். 2023 ஏப்ரல் மாதம் 14 தமிழ் வருடப்பிறப்பான சித்திரை 1 வெள்ளிக்கிழமை மதியம் 2 மேல் சிம்ம லக்னம் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் நம்முடைய தமிழ் வருடங்களான 60 37 வருடமாக இருக்கக்கூடிய சோபகிருது வருடம் பிறக்கிறது. இந்த தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சோபகிருது வருடம் பிறக்கின்ற அந்த நேரத்தில் இருக்கின்ற அந்த கிரக நிலைகள் பார்த்தீங்கன்னா, சிம்ம லக்னம், துலாத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் குரு, மேஷத்தில் சூரியன், புதன், ராகு, ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் செவ்வாய். இதுதான் அன்றைய கிரகநிலை. 12 ராசிகளில் இந்த தமிழ் புத்தாண்டான சோபகிருது வருடத்தினுடைய பலாபலன்கள் கும்பராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு. கும்பராசி அப்படிங்கிறது சனி பகவானுடைய 2 வீடான ஆட்சி மூல திரிகோண வீடு. அந்த ராசியில் வேற எந்த கிரகங்களும் உச்சம் நீசம் கிடையாது. இந்த ராசியில் செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரத்தின் 2, அதாவது 3-4 ராகுவினுடைய சதய நட்சத்திரத்தின் 4, குரு பகவானுடைய குபேர நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தின் 3 இருக்கிறது. இந்த வருடம் ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது, குரு இந்த 4 கிரகங்களும் பெயர்ச்சி அடைகிறது. இந்த சோபகிருது வருடம் என்பது மங்களகரமான வருடம். தெய்வ காரியங்களும் புண்ணிய காரியங்களும் அதிகமாக நடக்கும். அதே மாதிரி மழை நன்றாக பொழியும், விவசாயம் செழித்தோங்கும், விவசாயிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள், மக்களிடம் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும், மக்கள் எல்லோரும் தெய்வங்களை அதாவது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்வார்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய 11 சித்தர்களில் ஒருவரான இடைக்கால சித்தர் தன்னுடைய பாட்டில் சொல்லியிருக்கார். சரி, இந்த கிரக நிலைகளை வைத்து இந்த கும்பராசிக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசி அப்படிங்கிறது இப்போ 7 ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கு. அதாவது சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டில் ஆட்சி பெற்று உட்கார்ந்திருக்கார். இந்த ராசிக்கு 2 இடத்தில் இருக்கின்ற குரு சித்திரை மாதம் 3 இடத்திற்கு பெயர்ச்சியாகி போகிறார். ஐப்பசி மாதத்தில் இந்த ராகு மேஷ ராசியிலிருந்து, அதாவது இந்த கும்பராசிக்கு 3 இடத்திலிருந்து 2 இடத்துக்கு பெயர்ச்சியாகிறார். கேது பகவான் 9 இடத்திலிருந்து 8 இடத்துக்கு பெயர்ச்சியாகிறார். அப்ப ஜென்மசனி குரு 3 இடத்துல, அப்ப பலம் இல்லை, அப்ப ராகு கேது பிடியில் இந்த ராசி இருக்கு. அப்ப எந்த ஒரு காரியத்திலும் தடை ஏற்படும், தடங்களை ஏற்படுத்தும். ஆனாலும் இந்த கும்ப ராசிக்காரர்கள் விடாப்பிடியாக ஒரு வைராக்கியமாக இருந்து
எந்த ஒரு காரியத்திலும் முயற்சி செய்து வெற்றி அடைவார்கள். அதே மாதிரி வியாபாரம் செய்பவங்களுக்கு வசூலாகக்கூடிய பணம் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். அப்ப கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது ரொம்ப நிதானமா யோசித்து செய்யணும். ஏன்னா கொடுத்த பணம் அவ்வளவு சீக்கிரம் வராது. அதே மாதிரி கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை நீங்க அவ்வளவு சீக்கிரம் கட்ட முடியாது. அப்போ உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அதாவது அலுவலக வேலையில் இருப்பவங்களுக்கு மேல் அதிகாரிகளால் பாராட்டு கிடைக்காது. அதே மாதிரி தனக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உங்கள் பேச்சை வந்து அவ்வளவு சீக்கிரம் கேட்க மாட்டாங்க. அப்போ அவங்களெல்லாம் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக மதித்து பயபக்தியுடன் இருக்க வேண்டும். இல்லைனா வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி கூட்டு குடும்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ தனி குடுத்தனம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். இந்த கும்பராசிக்காரனுடைய தாய் தந்தையர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். இவர்களுடைய சகோதர சகோதரிகள் நல்ல நிலையில் இருப்பார்கள். பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள். அதாவது உறவுகள், நண்பர்கள், தான் பெற்ற பிள்ளைகள், தாய் தந்தைகள், வாழ்க்கை துணை, அத்தனை பேருமே நன்றாக இருப்பார்கள். ஆனால் அத்தனை பேருடைய கஷ்டத்தையும் ஒரு சுகமான சுமையாக இந்த கும்பராசிக்காரர்கள் சுமப்பார்கள் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் எந்த விதத்திலையும் இந்த சனி பகவான் உங்களை கைவிட மாட்டார். ஜென்ம சனியாக இருக்குன்னு பயப்படாதீங்க. இந்த புத்தாண்டு எப்படியும் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்கள் கொஞ்சம் கடுமையாக தூக்கம் முழிச்சு படித்தாதான் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான மதிப்பெண்ணை பெற்று உயர்கல்வியில் சேர முடியும். அதனால் வந்து நல்லா படிக்கணும். ஞாபக மறதி ஏற்படும். தெய்வத்தை வேண்டிக்கங்க, உங்க குலதெய்வத்தை வேண்டி படிங்க, உங்களுக்கு நல்ல மார்க் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்பை, அதாவது வெளிநாட்டில் வேலை தேடுறவங்க ஐப்பசி மாதத்துக்கு மேலே அதில் முயற்சி பண்ணாங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும். மேலும் உங்களுக்கு இந்த வருடம் நல்ல முறையாக அமைய வேண்டும் என்றால் சித்திரை மாதத்தில் உங்கள் குலதெய்வத்திற்கு குடும்பத்தோடு சென்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்யுங்கள். அதே மாதிரி முடிஞ்சால் திருச்செந்தூர் போய் முருகனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி நவகிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுக்கு ஒரு நெய் தீபமும், சனிக்கிழமை நவகிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த சனீஸ்வர பகவானுக்கு ஒரு நல்லெண்ணெய் தீபமும், ஆஞ்சநேயருக்கு ஒரு நெய் தீபமும் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு வருட காலம் நல்ல முறையில் செல்லும். வாழ்க வளமுடன். உங்கள் இந்த கும்பராசிக்காரங்க அனைவருக்கும் என்னுடைய இந்த சோபகிருது வருடத்தினுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.